குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபிஷிங்காக வந்திருக்கோம். கண்ட்ரி ஸ்னேக்கிட்ட தான் நம்ம டார்கெட்டு. வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோவுக்கு லீடர் லைனு கட் ஆயிடுச்சு. இப்போது லீடர் லைனு ரொம்ப நாளாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். போடக்கூடாத சுச்சுவேஷனே கிடைக்கல. அதனால் இன்றைக்கி போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா நாட் ஒன்று எஃப்ஜி நாட்டு வந்து போட போகிறோம் நம்ம லீடர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போது லீடரை எதுக்காக மெயினாக போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்னேக்கட் ஃபிஷிங் பொறுத்தவரை நம்ம கேஷ் பண்ணும்போது செடிக்கு மேலே தான் கேஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ செடிக்கு மேலே பிரைடர் போடும்போது போய் சுற்றும்போது நிறையா இடத்துல தவளைகளை அறுத்து விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ தவளை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால அதிகமாக அறுத்து விடுறதுனால நமக்கு லாஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் பிரைடர் நம்ம போடும்போது அது சுத்தமும் செய்யாது, கொஞ்சம் கேஸ்டிங் டிஸ்டன்ஸும் நல்லா கிடைக்கும் லீடர் லைன் போடும்போது. இப்போ அந்த லீடர் லைனை எப்படி நம்ம வந்து எஃப்ஜி நாட் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது எஃப்ஜி நாட்டு எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சிருந்தால் பார்த்து இது பண்ணுங்கள். ஏதாவது இது இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போது எஃப்ஜி நாட்டுக்கு மெயினாக என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நூல்கண்டு வேணும். நூல்கண்டு இருந்தால் தான் உங்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் இது பண்ணி டைட் பண்ண முடியும். ப்ளஸ் நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, பிரைடட் வந்து 0.20 mm பிரைடடு வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லீடர் வந்து 0.90 mm இருக்க மோனோஃபிலமெண்ட் ஆர்டினரி நைலான் மோனோஃபிலமெண்ட் லைன் வந்து லீடராக போட போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிங்க, ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எப்படி போட போகிறாங்க பாருங்கள். இப்போ இது மெயின் லைனு, அதாவது ரீல் கூட கனெக்ட் ஆகிருக்கு மெயின் லைனு. இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இது இப்படி சுற்றிக்கணும். இப்படி ஒரு இது மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் சுண்டு வரல இப்படி ஒரு 3 சுற்றி சுற்றிக்கணும். மெயினாக எஃப்ஜி நாட்டுக்கு நீங்கள் போடும்போது டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்தளவுக்கு டென்ஷனோடு இப்படி வச்சிட்டிங்கன்னா டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோனோஃபிலமெண்ட்டை இதுக்கு கீழே இந்த இடத்துல இப்படி கீழே விட்டுட்டு இந்த பூ கட்டுற மாதிரி 2 சைடு அப்படியே பார்த்திங்கன்னா இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்தளவுக்கு போட்டு இதை கொஞ்சம் நல்லா டைட் வச்சுருங்க. இதை அப்படியே விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம போட்ட இது அப்படியே வந்து பிடிச்சிட்டு டைட்னஸ் ரிலீஸ் ஆகாமல் இப்படி பிடிச்சிட்டு இதில் பிரைடோட டேக் எண்டு இதை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இந்த பிரைடரோட டேக் எண்டை அப்படியே எடுத்து இப்படி ஒரு இந்த இடத்துல ஒரு முடி இப்படி ஒரு முடி போடுறீங்க. முடி போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இது அந்த டைட்னஸ்ஸு மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படியே போட்டு இந்த மெயின் லைனையும் மோனோஃபிலமெண்ட்டோட டெயில் எண்டு அதையும் இப்படி வச்சுட்டு இந்த பிரைடரோட டெயில் எண்ட் எடுத்து இது மேலே விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இதில் வந்து ஒரு 6 ட்ரிப்பு 1 2 3 4 5 6 இப்படி விட்டுட்டு இது அப்படியே இந்த லைனை டெயில் எண்டை அப்படியே இது கூட சேர்த்து பிடிச்சிட்டு அப்படியே இது கூட சேர்த்து பிடிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ நம்ம போட்ட நாட்டு அந்த ரிவர்ஸ் பண்ணணும். அப்படியே நம்ம போட்டதை வந்து இப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். 1 இப்போ நம்ம அப்படியே சுற்றினது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். 2 3 4 5 6 நம்ம இப்போ சுற்றினது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் வந்து ரிசோர்ட் ஆஃப் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. எஃப்ஜி நாட்டில் ஒரு மெயின் இது. அப்போது இந்த டெயில் எண்டை அப்படியே பிடிச்சி எடுத்திங்கன்னா அந்த இது அப்படியே ஆப்போசிட்டில் இழுத்துக்கும். இழுத்ததுக்கப்புறம் இப்படி ஃபார்ம் ஆயிடும். இப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம நாட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ டைட்னஸ் பண்ண போகிறோம். இது நல்லா இது பண்ணிவிட்டு இப்போது மெயின் லைனில் கொஞ்சம் சுற்றிக்கணும். மெயின் லைன்லையும் இந்த டெயில் எண்டு டெய்லில் கொஞ்சம் சுற்றிக்கலாம். மாட்டிட்டு இதை நல்லா டைட் பண்ணணும். ஃபுல் நல்லா டைட் பண்ணணும். இந்த நாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனில் தான் க்ரிப்பாக பிடிக்கும், அதனால் நல்லா டைட் பண்ணிக்கணும். மெயினாக கொஞ்சம் லூப்ரிகேஷனுக்காக லைட்டாக சலைவா டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெய்லண்டை விட்டுட்டு மோனோ ஃபிலமெண்ட்டை ஒரு சைடும் இதையும் அப்படியே டைட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். லைனில் வந்து மோனோ ஃபிலமெண்ட்லேயும் இந்த பிரைட்லேயும் லைட்டாக கலர் சேஞ்ச் வரும், வந்துச்சுன்னா நாட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா இருக்கும். அவ்வளோதான், நாட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிரைடரோட டெய்லண்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டு போகிறோம். பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோனோ ஃபிலமெண்ட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இதை வந்து கொஞ்சம் லைட்டாக அவ்வளோதான் கட் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து அப்படியே மெல்ட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஸ்லிப்பேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மோனோ ஃபிலமெண்ட்டை மெல்ட் பண்ணி அப்படியே அப்படி அமுத்தி விட்டுறோம். அவ்வளோதான், இப்போ நாட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 kg 4 kg வரைக்கும் ஃபிஷ்ஷு பிடிச்சிருக்கோம். எங்களுக்கு இந்த நாட்டுனால் எந்த ஃபெயிலியரும் இதனால் வரும் வந்ததில்லை. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பாருங்கள் நாட்டு ஃபினிஷ் பண்ண நாட்டு. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஒரு மோனோ ஃபிலமெண்ட் மேலே ஜஸ்ட் ஃப்ரிக்ஷனால் மட்டும் இந்த நாட்டு வந்து ஃபார்ம் பண்ணி இப்படி க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், இது போட்டாச்சு. இப்போ இதில் சிவில் ஜாயின் பண்ணி ஒரு கிளிஞ்ச் நாட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ இந்த லீடர் லைனில் வந்து ஒரு சிவில் ஸ்னாப் இது நம்ம எல்லா ஆங்கிலர்ஸ் யூஸ் பண்ணுற ஆர்டினரி கிளிஞ்ச் நாட் தான். இந்த மாதிரி இப்படி விட்டுட்டு ஆம் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு 5 டைம் 1 2 3 4 5 எடுத்துகிட்டு இந்த டெய்லண்டை அப்படியே இந்த இதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ இதையும் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அதை பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு வந்துடும். அவ்வளோதான், கிளிஞ்ச் நாட்டு. அவ்வளோதான், இந்த எக்ஸ்ட்ரா பீஸை ஓகே. அவ்வளோதான், இப்போ பிரைடர் கூட லீடர் லைன் கட் பண்ணியாச்சு. லீடர் லைனில் வந்து ஒரு கிளிஞ்ச் நாட் போட்டு சிவில் ஸ்னாப்பு கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுக்கும் எனக்கும் பேக் இருக்குது. சிறுசா ஓட்ட மாட்டீங்களா? ஆனால் அடிக்குது அவருதான் போகுதுலாம். அப்படி கொண்டு மேலே மாட்டி வச்சுட்டு On full ice naked, single navy. Namla attack. Unfortunately, a video edit mudiyala. Jo sikkala nadathula irundha gatti edit mudiyala. Paathunga. Romba naal appuram or bullseye.